ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் பிசி பேலே பாத். இது வந்து கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு. இங்கே ரொம்ப காமனானது, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. இது வந்து நம்ம பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம் மாதிரி தான். ஆனால் இதிலே எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் போல் சின்ன டம்ளரில் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு முக்கால் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் போல் நான் வந்து பருப்பு எடுத்துக்கிறேன். இதுதான் ரேஷியோ. ரெண்டுத்தையும் போட்டு நான் ஊற வச்சு வச்சிடுறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊறட்டும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் இந்த கொரியண்டர் சீடு வருது இல்லைங்க, தனியா தூள், தனியா விதைங்களை வந்து ஒரு ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து இந்த வேடிக்கை மிளகான்னு சொல்லுவாங்க. இது வெறும் காரத்து வராது, இது வெறும் கலருக்கு மட்டும்தான். இது ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் போல் உளுந்து, ஒரு ஸ்பூன் போல் கடலப்பருப்பு, ரெண்டுத்தையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு இலை, விரிஞ்ச இலை, அதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு மூணு லவங்கம், அப்புறம் சீரகம் ஒரு ஹாஃப் அ ஸ்பூன், ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கசகசா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வேணும்னா இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி ஆட்டிக்கலாம். சிறு விட்டு எடுத்துருக்கலாம். இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு அரை டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4 ப்ரெஷர் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குழையாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நம்ம வர வரன் ரைஸ் வடிக்கிற மாதிரி வேண்டாம், கொஞ்சம் குழஞ்ச மாதிரியே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து வேக வைக்கும் போதே இந்த கல்லக்கொட்டையும் நான் போட்டு வேக வைக்க போகிறேன். அதை நான் காட்டுறேன். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பணம் எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து ரோஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து தனித்தனியாக இப்போ வந்து உளுந்து தனியாக, இது கல்லப்பருப்பையும் தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை சேர்த்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக வர வரையும் பண்ணணும். அப்போ தான் வந்து பிசி பெலா பாத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட் ஃப்ளேமில் பண்ணால் அது வந்து தீஞ்சிரும். இது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். இந்த பருப்பு வணங்கினவுன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரையும். அது வரையும் நம்ம நல்லா வணக்கிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா டார்க் கலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து தனியாவை வந்து வறுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மிளகாவையும் வணக்கிக்கலாம். இத சில டைம் எண்ணெய் ஊத்தும் சிலர் வந்து வறுப்பாங்க. நான் வந்து எப்பவுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்குவேன். இது வணங்கிடுச்சு, தனியாக எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கசகசாவை போட்டு வணக்கிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா சீக்கிரமாக இது வந்து வணங்கிடும். அது வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து ஆட்டி விட்டு சீக்கிரமாக வணங்கிடும். அது அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப தீந்துருச்சுன்னா கசப்பு ஸ்மெல் வரும். அதனால் இந்த மாதிரி கை விடாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சூட்லேயே வந்து இது மாதிரி ஆகிடும், நல்லா வணங்கிடும். பாருங்கள், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சீரகம்
இந்த விரிஞ்சி இலை, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து வெந்தயம், இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் பொரியணும், அப்போ தான் அந்த கசப்பு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பேன் சூடாக இருக்கனால கேர்ஃபுல்லாக இருங்க, அது தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போ நல்ல ஃப்ளேவர் வந்துருச்சு, இதையும் வந்து இந்த பவுலில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி இது கொஞ்சம் ஆறினோடனே இது எல்லாத்தையும் நான் வந்து பேஸ்ட் மீன்ஸ் பவுடராக எடுத்து பண்ணிக்கிறேன். இந்த அளவு எதுக்குன்னா, நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு வச்சுருக்கேன், அரை டு முக்கால் டம்ளர் பருப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இன்க்ரீடியன்ஸ் இப்போ சேர்த்துருக்கேன், இது ஒன் டைம் யூஸ்க்கு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அளவு வந்து ஜாஸ்தி படுத்திக்கோங்க. இந்த அரிசி பருப்பு ஊற வச்சதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அந்த தண்ணி அந்த அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் போட்டுட்டு கடலக்கொட்டையும் போட்டுக்கிறேன் இதுலேயும். இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு வந்து நான் ஒரு நாலரை டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அது குழஞ்சி வெந்துடும். இந்த பருப்பு அரிசியும் ஒரு நாலு விசில் போல் வேகட்டும். இப்போ வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பவுடர் மாதிரி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது சூடு நல்லா ஆறிடுச்சு. அரிசி வேகிறதுக்குலாம் நம்ம வந்து அதுக்கு தேவையான காய் எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டொமேட்டோ போல் அரைஞ்சி வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இதை வந்து ஒரு முருங்கைக்காய் வந்து நான் கழுவி இது மாதிரி பெருசாகவே எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு கேப்சிகம் போல் இந்த மாதிரி பெருசு பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு கேரட் ஒன்று, அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்ம இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து வெல்லம் வந்து பொடி வெல்லம் தூள் பண்ண வெல்லம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேஷ்நட் வந்து தாளிக்கும் போது போடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் காயெல்லாம் எடுத்து தனியாக வேக வச்சு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு ஏற்கனவே நம்ம வந்து மிளகாவையும் ஆட்டியிருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் நான் வச்சுருந்த ரைஸும் பருப்பு அப்புறம் கடலக்கொட்டை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதோடு நம்ம வேக வச்சுருந்த காய்கறியையும் நம்ம இதிலேயே போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணி விழுத்து கலந்துக்கலாம், ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் திருப்பியும் கெட்டி ஆகும், ஏன்னா அந்த பருப்பும் அரிசியும் சேர்ந்து அது மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், அது ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த புளி வாசனை போன உடனே நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வெல்லமும் போட்டு தூளும் வெல்லமும் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், சும்மா ஒரு கொதி வந்த உடனே போதும். அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிக்கலாம். எண்ணெயில் வெறும் கடுகு மட்டும் போட்டு அப்புறம் வந்து கேஷ்நட்ஸையும் போட்டு முந்திரியும் போட்டு நல்லா வணக்கிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான நெய்யும் நல்லா ஊற்றிக்கலாம். நெய் நிறையவே ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குனா சூப்பரான நம்மளுக்கு பிசி பேலா பாத் ரெடி ஆகிடுச்சு. இது நெய்யோட காரா பூந்தி வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சிப்ஸு அந்த மாதிரி ஃப்ரையம்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.